ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அர்ச்சு வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபட்டாஃபட்டான சைட் டிஷ். நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் செய்யலைனா, நம்ம உடனே கடைக்கு போய் ஒரு 100 கிராம் பக்கோடா வாங்கிட்டு வந்து தொட்டு சாப்பிட்டுக்குவோம். அதுவே கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியாக செஞ்சா என்ன? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபட்டாஃபட்டான பக்கோடா ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 200 கிராம் பக்கோடா எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக 2 வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எல்லா டிஷ்க்குமே ஃப்ளேவர் சேர்க்குற நம்மளோட கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமா தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த கலவையை நம்ம வாங்கி வச்சிருக்கிற பக்கோடா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபட்டாஃபட்டான சைட் டிஷ் ரெடி. நம்ம அப்படியே இந்த பக்கோடாவை சாப்பிடும் போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் போட்டிங்கன்னா ஈவினிங் சாட்க்கு செம்மையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒரு ஃபட்டாஃபட்டான சைட் டிஷ் நம்ம செஞ்சிட்டோம். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ச்சு வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.